ஜக்காத் என்ற புரட்சிகர பொருளாதார திட்டம் குறித்தும் இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள் குறித்தும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த தொடர் உரையின் 5ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் ஒருவருக்கு ஜக்காத்து எப்போது கடமையாகும் என்பதில் பெரும்பாலான அறிஞர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒருவனுக்கு எந்த சொத்து கிடைத்தாலும் அந்த சொத்து வந்து ஒரு வருடம் அவன்கிட்ட இருக்க வேண்டும், ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அந்த சொத்துக்கு ஜக்காத்து கடமையாகும் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அந்த வாதம் எப்படியெல்லாம் தவறானது, அது நடைமுறை சாத்தியமற்றது என்பதையும், அதுக்கு அவங்க வைக்கிற ஆதாரங்கள்லாம் எப்படி தவறாக இருக்கிறது என்பதையும் நேற்றைய தினம் விரிவாக பார்த்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டங்களை வந்து மதரசாக்களில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. மதரசாவில் தான் ஒரு பொருளுக்கு எப்போ ஜக்காத்து கடமையாகும் என்றால் ஒரு வருடம் நிறைவடையணும்னு மதரசாவில் சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட வசூல் பண்ண போகும்போது இந்த சட்டத்தை அவங்க சொல்கிறது இல்லை. ஜக்காத்து இருக்கிற சுத்த கணக்கு பார்த்தாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு இந்த ஜக்காத்து வசூலிக்க போனால் இன்றைய தேதியில் ஒரு வருஷம் நிறைவடைந்தது எது இருக்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, ஒரு வருஷம் நிறைவடையாததுக்கு நீங்கள் ஜக்காத் தர வேணான்னு கேட்குறாங்களா? அவங்க எதை மதரசாவில் படிக்கிறாங்களோ, எதை சட்டம் என்று அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்களோ அதன்படி மக்கள்கிட்ட அவங்களே சொல்கிறது இல்லை. ஏன்னா நிறைய கேள்விகள் வரும், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம அறிஞர்கள் தப்பாக தான் சொல்லிட்டாங்கன்னு எல்லா உலமாக்களுக்கும் தெரிகிறது. மக்கள்கிட்ட சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜக்காத் தாங்க, எவ்வளோ இருக்குதோ இருக்கிற சொத்துக்களை கணக்கு பார்த்து நீங்கள் 2.5% கொடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, இருக்கிற சொத்துக்களில் எந்த சொத்துக்கு ஒரு வருஷம் நிறைவடைந்து விட்டதோ அந்த சொத்துக்கு கொடுங்க, போன மாதம் அந்த சொத்துக்கு நீங்கள் தர தேவையில்லை, ஒரு 6 மாதத்துக்கு முந்தி சம்பாதித்ததுக்கு நீங்கள் தர தேவையில்லைன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அது பொய்யாகத்தான் அவங்க சொல்லிட்டுருக்காங்கன்னு விளங்குறது. இது ஒரு தகவல், கூடுதல் தகவல். அடுத்து முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து நீண்ட நாள் ஒரு சர்ச்சையில் இருந்து கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் சர்ச்சையில் இருந்தாலும் நீண்ட பல வருடங்களாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கு மாற்று கருத்து உடையவங்க வந்து இன்றைய தேதி வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை, சொல்ல முடியலை. அது என்ன கேள்வி, என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கடமையாயிருச்சு, எப்போ கடமையாகுது? ஃபஸ்ட்டு வழங்க வேண்டியது என்றைக்கு வந்துச்சு அன்னைக்கு கடமையாயிரும். இன்றைக்கி எனக்கு 1 லட்சம் ரூபா கிடைத்தால் இன்றைக்கே கடமையாயிரும். நான் இன்றைக்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது எடுத்து வச்சுருந்து சேர்த்து வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம், கடமை ஆயிரும். 1 லட்சம் ரூபா எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 2500 ரூபா ஜக்காத்துன்னு எடுத்து வச்சிடணும். 2500 ரூபா சின்ன தொகையாக இருக்குது, 1 மாதத்துக்குள்ளே சேர்த்து மொத்தமாக கொடுப்போம் நீங்கள் நினச்சா செஞ்சுக்கிடலாம். ஆனால் கணக்கு என்ன செய்யணும்னா, நம்மளை விட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சிடணும், ஜக்காத்து பணத்தை ஒதுக்கிடணும். அப்போ என்றைக்கு அந்த பொருளாதாரம் கையில் கிடைக்கிறதோ அன்றைக்கே ஜக்காத்து என்ன செஞ்சிருந்தேன், நம்ம ஜக்காத்தை வந்து கொடுக்கறதுக்கு வாங்கக்கூடிய வந்தால் தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம ஒதுக்கிடணும், ஜக்காத்துடைய தொகை இவ்வளவு நம்ம எடுத்து வைக்கணும்னு ஒதுக்கிடணும். அடுத்து தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம்னு கேட்டால், நமக்கு வரக்கூடிய ஒரு தொகை பணமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அல்லது வீடு போன்ற அசையாத சொத்துக்களாக இருக்கலாம், வயல் போன்ற சொத்துக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சொத்து நமக்கு கிடைத்தால் அதுக்கு வந்து 1 தடவை தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். சொத்து எனக்கு 1 லட்சம் ரூபா எனக்கு பணம் வந்துச்சுன்னு சொன்னால், நான் 2500 ரூபா கொடுத்துட்டேன்னா 97500 ரூபா என்கிட்ட இருக்குது, அது 50 வருஷத்துக்கு என்கிட்ட இருந்தாலும் சரி, அதுக்கு நான் கொடுக்க தேவையில்லை. எனக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு உடைய ஜக்காத்தை நான் கொடுத்துட்டேன், எப்போ கொடுத்துட்டேனோ அதுக்குரிய கடமை நிறைவேறி விட்டது, அது வந்து தூய்மையாகி விட்டது. அந்த 1 லட்சம் வந்து என்ன செய்ய 97.5 என் கைக்கு வரும் பொழுது தூய்மையான பணமாக மாறிவிட்டது, அழுக்கை வந்து கழித்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடி அடுத்த வருஷத்துக்கு நீ இன்னொரு தடவை கொடு அதே 97.5 ரூபாய்க்கு, அதில் 2%, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு 2% கொடு என்று அதிகம் அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள். மதுகப்படை எல்லா அறிஞர்களும் இதை சொல்கிறார்கள். அதே மாதிரி நகை இருக்குன்னு வைங்க, 10 பவுன் நகை இருக்கிறது, அது வந்து இந்த வருஷம் இன்னைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா அடுத்த வருஷம் குறித்து வச்சுக்கணுமா, 8ஆம் தேதி கொடுத்த, ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்தியா, அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு அதே நகைக்கு இன்னொரு தடவை கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே 2% கொடுத்துருப்போம்,
அது போக மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்சம் உள்ளதுக்கு மறுபடி கொடுக்கணும், மறுபடி கொடுக்கணும், சாவுற வரைக்கும் கொடுக்கணும். சாவுற வரைக்கும் இந்த நகரம் மட்டும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்த பிறகு மறுபடியும் கொடுக்கணும் என்பதைத்தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். இப்போ எந்த வகையில் நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம், அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, யாரே ஒரு பொருளுக்கு திருப்பி 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 கொடுத்து கொண்டிருக்கணுங்கிறாங்கல்ல, அவங்க வைக்கிற ஆதாரம் என்ன, நம்ம வைக்கிற ஆதாரம், ரெண்டு ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவாக குரான்லேயும் ஹதீஸ்லையும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு இன்னொரு தடவை கொடுங்கள் என்று ஒரு வசனம் இல்லை, ஒரு ஹதீஸ் இல்லை. முதல் விஷயம், முதலாவது விஷயம் என்னென்னா, ஜக்காத்து கொடுங்கள் என்று இருக்கே தவிர, நீங்கள் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு இன்னொரு தடவை கொடுங்கள், அல்லது வருஷ வருஷம் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய, நேரடியாக சொல்லக்கூடிய குரானோ ஹதீஸோ இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. பொதுவாக கொடுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவாக கொடுங்கள் என்று சொன்னால் எந்த மொழியில் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம், பொதுவாக என்ன செய்யறனா, உனக்கு 10,000 ரூபா வந்தால் நீங்கள் ஒரு 2,500 ரூபா கொடுங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அதுக்கு வருஷம் வருஷம் கொடுங்கன்னு அர்த்தம் வருமா? 10,000 ரூபா வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, 2,500 ரூபா கொடுத்துருங்கிறேன். அடுத்த நாளைக்கு வந்துக்கிட்டு இன்றைக்கி 2,500 ரூபா தாங்க, அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்துக்கிட்டு இன்றைக்கி 2,000 ரூபா தாங்கன்னு கேட்கலாமா? வந்தால் 10,000 ரூபா வந்தால் கொடுக்கச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு லைஃப் ஒரு டைம் போடாமல் சொன்னால் என்ன அர்த்தம், ஒன்ஸ் தான் அர்த்தம். டைம் போட்டு சொன்னால் மாதம் மாதம் நீ வந்து 2,500 ரூபா கொடுன்னா மாதம் மாதம் கொடுக்கணும், வார வாரம் கொடுன்னு நான் சேர்த்து சொன்னால் வார வாரம் 2,500 ரூபா கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை 2,500 ரூபா கொடுன்னு சொன்னால் வருஷம் ஒரு ரூபா கொடுக்கணும், அல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுன்னு சொன்னால் அப்படி கொடுக்கணும். ஒன்றும் சொல்லாமல், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கறது என்று சொல்லாமல் கொடு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய அர்த்தம் வந்து ஒரு தடவை அர்த்தம். ஜக்காத்து கொடுன்னு சொல்லியாச்சு, வர அது வருஷ வருஷம் கூட சொல்லலை, மாதம் மாதம் கூட சொல்லலை. உனக்கு பணம் வந்துச்சுன்னா அதில் 2% 40%ல் 1% ஜக்காத்து கொடுத்து விடுன்னு சொல்லியாச்சு, வந்துச்சு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, இதுதான் அதனுடைய அர்த்தமே. இதுக்கு ஆதாரமே தேடவே தேவையில்லை. உங்கள் பாஷையில், எங்கள் பாஷையில், உலகத்தினுடைய எந்த பாஷையில், எந்த மக்களுடைய வழக்கத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணினால் அதனுடைய அர்த்தம் என்ன தான், ஒரு தடவை கொடுந்தா அர்த்தம், எதை சொன்னாலும் சரி. அதே மாதிரி இப்போ வந்து உதாரணத்து சொல்வதாக இருந்தால், நோம்பு வைக்கிறோம், நோம்பு வைங்கன்னு மொட்டையா எல்லாம் சொன்னான்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு, நீங்கள் நோம்பு வைக்க வேண்டும், ஒரு நோம்பு வச்சாலே போதும், நோம்பு தான் வைக்க சொல்லியிருக்கிறான், ஒரு நோம்பு வச்சாலே போதும். ஆனால் அல்ல, அப்படி சொல்லாமல் ரமலான் அடையும் போது வைங்கன்னு தான். அப்புறம் ரமலான் அடையும் போதெல்லாம் வைக்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்துடுது, வெறுமனே நோம்பு வைங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் வந்து வாழ்நாளில் ஒன்று வச்சா போதும். ஆனால் அல்ல, நோம்பு கடமையாக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால், உமன் சஹித மின்குமர் சஹர பள்ளிய சுமுகம், யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அந்த மாதத்தில் நோம்பு வைக்கட்டும்னு சொன்னால் ரமலான் மாதத்தை வருஷ வருஷம் அடைவோம், வருஷ வருஷம் வைக்குவோம். அப்போ அந்த ரமலான் மாதம் மட்டும் ஏன் வருஷ வருஷம் வருதுன்னு கேட்டால், அப்படி சொல்லப்பட்டிருக்கல, மாதத்தை அடைவது தான் அதுக்கு எல்லையாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து தொழுகிறோம், தொழுங்கள்னு மட்டும் உங்களுக்கு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரே ஒருத்தர் லைஃப்பில் தொழுதா போதும், தொழுங்கன்னு தொழுதுட்டேன், மறையான் சொல்லு, நீ தொழுவ சொன்னா தொழுதுட்டேன, எத்தனை தடவை விளக்கி சொல்லு, எத்தனை தடவை சொல்லணும்னா என்ன சரி, நீ விளக்கமாக சொல்லுன்னு கேட்போம். அப்போ தொழுகை மட்டும் நாம் இப்படி செய்கிறோம், தினசரி ஒவ்வொரு நாளும் 5 வேளைன்னு ஹதீஸில் வருது. அல்ல, அந்த தொழுகையை பற்றி வருமா என்ன வருது, வெறுமனே தொழுங்கன்னு வரல, குரானில் ஆத்து அகிமு சலாத்துன்னு பொதுவாக வருது, ஹதீஸில் ஹம்சு சலவாத்தின் கதவகுன்னா, தினசரி அல்லாஹ் வந்து 5 தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ தினசரி 5 தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று ஹதீஸில் வர்றதுனால தொழுகையை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நாளைக்கு 5 தடவை செய்கிறோம். இந்த 5 தடவைங்கிறதெல்லாம் சொல்லாமல் தொழுங்கள்னு மட்டும்தான் இருக்குன்னு வைங்க, ஒட்டுமொத்த குரானில் தொழுங்கள் இருக்குது, ஒட்டுமொத்த குரானில் ஹதீஸில் தொழுங்கள் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, டெய்லி 5 வேளைன்னு அர்த்தம் வராது, தினசரி தொழுன்னு அர்த்தம் வராது, தொழ சொன்னால் தொழுதுட்டோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து தொழுகையுடைய கட்டளை வந்து தினசரிங்கிற 5 வேளை வருது, நோம்புடைய கட்டளை வந்து ரமலான் மாசத்தை அடையும் போது என்று வருகிறது, இப்ப ஹஜ் செய்யுங்கள் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஒலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்று இருக்கிறீர்களோ அவர் மீது ஹஜ் கடமை. இதுக்கு என்ன அர்த்தம், வருஷ வருஷம் கடமை வருமா, இதில் யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்களுக்கு இதில் என்ன செய்யலாம்ல, ஹஜ் மாதத்தை யார் அடைகிறீர்களோ அப்போல்லாம் கடமையாக வருஷ வருஷம் செய்யணும். அல்ல, எப்படி அது வார்த்தையை போடுறான்னு கேட்டால், மனிதத்தா யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு ஹஜ்ஜு கடமை,
ஒரு ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டான், மறுபடியும் சக்தி இருக்கு மறுபோன்னு கேட்க முடியுமா? நீ ஒரு கதைன்னு சொல்லியிருக்கிற, எத்தனை தடவை சொல்லலையே? ஓ, சக்தி இருந்தால் போக சொன்னேன், சக்தி இருந்துச்சு போயிட்டு வந்துட்டேன், மறுபடியும் எனக்கு சக்தி இருந்தாலும் அது போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொள்கிறோம், எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஹஜ்ஜை வந்து தினசரின்னு யார் விளங்குறது இல்லையில, அல்ல வருஷ வருஷம்னு விளங்குறோமா? வருஷ வருஷம் ஹஜ்ஜுடைய நாட்கள் வருது, ஹஜ்ஜுடைய மாதங்கள் வருகிறது, வருட வருடம் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று கூட நம்ம என்ன செய்யறோம்? யாருமே ஒருத்தர் கூட புரியலை. ஏன் புரியலை? அல்ல அந்த அப்படி அப்படி சொல்ல பொதுவான வார்த்தையை கொடு, சக்காத்துக்கு சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறார், இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இப்படிலாம் புரியக்கூடாதுன்னு அழகாக பதில் சொல்லி போடுறாங்க. ஒரு ஆள் கேட்குறாரு, அதுக்குள்ள ஆமீன் யாரா சொல்லலா, ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்கிறீங்களா வருஷ வருஷமா? அவர் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வந்து பொதுவாக ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மனிதர் எழுந்து கேள்வி கேட்குறாரு, அதுக்குள்ள ஆமீன் யாரா சொல்லலா, அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு ஆண்டுமா நம்ம செய்யணும்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் பேசாமல் இருக்கிறாங்க. கேள்வி டேஞ்சராக, ஒரு சொல்ல சொன்னால் ஒருக்கே செஞ்சுட்டு போக முடியாதானே, ரெண்டு அரைஞ்சு மறுபடியும் கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணலை. சில கேள்விகள் தப்பான கேள்வியாக இருந்தால் செய்ய மாட்டாங்க, பேசாமல் அலட்சியப்படுத்துவாங்க. அவர் ஒவ்வொரு வருஷமான முதல்வர்க்க கேட்குறா, சும்மாவே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடி ஒவ்வொரு வருஷம் வாங்குறாரு, சும்மாவே இருக்கிறாங்க. மறுபடி கொஞ்ச நேரம் கழித்து ஒவ்வொரு வருஷமானு கேட்குறாரு, மூணாவது தடவையும் கேட்குறாரு. மூணாவது தடவை கேட்டோம்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ ஒவ்வொரு வருஷமானு கேட்குற, நான் ஆமாண்டா கடமையாகி போயிடும். நீ ஒவ்வொரு வருஷமானு கேட்டு நான் ஆமான்னு சொன்னேன்னு வையே, அப்போ நீங்கள் வருஷ வருஷத்துக்கு குறிப்பிட்டோம்ல, ஒவ்வொரு வருஷம்னு சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வருஷம்னு ஆகிவிடும். அதனால நான் என்ன செய்ய, நான் என்ன சொன்னோனோ அதோ நிறுத்திக்கிறங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தருணி மா தரத்துக்கும், நான் ஒன்றும் சொல்லாமல் பொதுவாக ஒன்றை சொன்னால் அதோடு என்னை விட்டு விடுங்க. அதில் தொலைச்சிட்டு வருஷ வருஷமா வார வாரமாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் கேள்வி கேட்காதீங்க, அது தேவையற்றது. கொடுக்க சொன்னால் ஜக்காத்து கொடுக்க சொன்னால் கொடுங்க, அவ்வளோதான். அது ஏன் வருஷ வருஷமாக வார வாரமானு கேட்குறீங்க? வருஷ வருஷம்னு நாங்கள் சொல்ல மாட்டோமா, அதை மாதம் மாதம்னு அதை நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. எப்படி? தருணி மா தரத்துக்கும், உங்களை நான் எப்படி விட்டு விடுகிறேனோ அப்படி என்னை விட்டு விடுங்க. நான் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி விட்டு விடுகிறேனோ அப்படி என்னை விட்டுருங்க. என்னை குறைஞ்ச கேள்வி கேட்டு தேவையற்ற கேள்விகளை கேட்டு வருஷ வருஷமான்ற கேள்வி எல்லாம் தேவையற்றதுங்கிறாங்க. அந்த கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன் முந்தைய சமுதாயம் நாசமாக போனது அவ்வளோதான், இதனால தான்ங்கிறாங்க. இன்னமாக அளக்க மண்கான கபுளக்கும் மி கசரத்தி சுவாலிகும், நபிமார்கள்ட இந்த மாதிரி அதிகப்படியான கேள்வி கேட்டுத்தான் முந்தைய சமுதாயம் நாசமாக போனார்கள். நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் அதோடு நிறுத்திக்கணும். ஒரு உதாரணமாக வந்து மூசா நபி சமுதாயத்து காலத்தில் ஒருத்தர் கொலை செஞ்சிருவாங்க, கொலையாளி யாருன்னு தெரியாது. மூசா நபிட்ட வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் எப்படிப்பா கண்டுபிடிப்பேன்டவர் கேட்பார், அல்லாட்ட துவா செய்வார். அப்போ அல்லா என்ன செய்வான்னு கேட்டால், அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க சொல்கிறதா இருந்தால் ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்கன்னு அல்லா சொல்லுவான். அவங்க என்ன செய்யணும், மாட்டை இருக்க வேண்டியதானே, மாட்டை இருங்கன்னு சொல்லணும். அவன் என்ன செய்யறனா கேள்வியாக கேட்குறான், என்ன மாடு, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய தரம் என்ன, இப்படி ஒன்று ஒன்றையா கேட்குறாங்க. சொல்ல சொல்ல என்ன கேட்குறதுக்கான எல்லாம் என்ன செய்யறனா அந்த கண்டிஷனை கூட்டிக்கிட்டே போகிறான். ஒரு மாட்டு அருண்டவனை எந்த மாட்டாக இருந்தாலும் பஞ்சாயத்து முடிஞ்சு போயிருக்கும். ஒரு மாட்டு அருண்டவனை காலை மாட்டாக இருந்தாலும் சரிதான், பசு மாட்டாக இருந்தாலும் சரிதான், கருப்பு மாட்டாக இருந்தாலும் சரிதான், மஞ்சள் மாட்டாக இருந்தாலும் சரிதான், எந்த மாட்டாக இருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சு மாட்டு அருன்னு சொல்லியாச்சுல, அதோடு நிறுத்திக்கிற வேண்டியதானே. நிறுத்திக்கிறாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய வயசு என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ மஞ்சள் நிற மாடுனவனை இப்போ தேடுற கஷ்டமாக போகுதுல, எந்த மாட்டையாச்சும் இருக்கலாம்னா நிறைய மாடுகள் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட நிறம்னு சொல்லும்போது அந்த மாட்டுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். அதில் அதனுடைய தரம் என்னங்க, அதுக்கு ஒரு தரத்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் இவங்க கேட்டு கேட்க கேட்க ஒவ்வொரு கண்டிஷனாக சொல்லி அந்த மாதிரி மாடு கிடைக்கவே இல்லை. அப்படி அலைஞ்சி திரிஞ்சு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து அறுத்தாங்க. இப்போ தபோவாக்காது எப்போ ஒன்று செய்ய முடியாமல் அதை செஞ்சு பிடிச்சாங்க. இதுதான் அதிகமாக கேள்வி கேட்குறது.
உனக்கு சொல்கிறாத எந்த மாடும் முதல்ல சொல்லியிருக்க மாட்டானா? மாட்டு அருண்டா எது சொல்கிறான்? மாட்டை அறுத்துட்டு அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சியை துண்டை எடுத்து இந்த கொல்லப்பட்டவன் மேலே போடுங்க, அவன் எழுந்து தன்னை கொன்ற ஆள் அவன் சொல்லிடுவான். அதுக்காக எல்லாம் அறுக்க சொல்கிறான். எதுக்கு மாட்டை அறுக்க சொல்கிறான்னு கேட்டால், அந்த மாட்டுடைய ஒரு இறைச்சி எடுத்து அந்த கொல்லப்பட்டு கிடப்பான்ல அவன் மேலே அடித்தோம்னு சொன்னால் அது எல்லாம் ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை கொண்டு நீங்கள் படித்தெல்லாம் தெரிய மாட்டான். அடித்தோம் என்று சொன்னால் அவன் எழுந்து என்ன செய்வான்? என்னை கொலை செஞ்சது இன்னார் தான் அப்படின்னு அவனை வச்சே சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் இதை செய்கிறான். அவன் எந்த மாட்டு அறுத்திருந்தாலும் அது நடந்திருக்கும். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? கிட்ட கேட்டு கேள்விகளுக்கு அதிகமான கேள்விகளை கேட்டு சிரமத்தை தனக்கு தானே உண்டாக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வருஷமான ஹஜ்ஜி கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க தேவையில்லாமல் கேட்கு. ஜக்காத்து கொடுனு சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு மறைய என்ன, இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க சொல்லியாச்சு, உனக்கு காசு வந்தால் ஜக்காத்து கொடுத்துட்டேன் மறையன், மறுபடியும் நான் கொடுக்கணுமா? இன்னொரு தடவை கொடுக்கணுமா? இன்னொரு தடவை கொடுக்க எது கேட்குற? இன்னொரு தடவை கொடுக்கணும்னா நாங்கள் சொல்லியிருப்போம்ல, அதை அல்லாஹ் சொல்லியிருப்பாங்கள்ல, ரசூல் சொல்லியிருப்பாங்களே, அல்லாஹ்வும் தூதர் தானே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து இந்த ஹஜ் விஷயத்தில் என்ன செய்கிறது நம்ம சொல்கிறது. அதனால் இந்த ஹஜ்ஜு கணக்கை வச்சு நம்ம விளைவிக்கிறோம். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அடுத்து வந்து பொதுவாக ஒரு ஜக்காத்தை சொன்னால் வருஷ வருஷம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்துக்கும் எடுக்கணும்ல. ஒரு புதையலுக்கு எவ்வளோ ஜக்காத்துன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒஃபிர் ரிகாசி அல் ஹும்சு, புதையலுக்கு வந்து ஐந்தில் ஒன்று, அதாவது 20%. ஒரு புதையல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அஞ்சில் ஒன்றுனா 20%. இது நம்ம 2% கொடுக்குறோம். புதையல் எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், 100,000 புதையல் கிடைச்சின்னு சொன்னால் 20,000 நீங்கள் என்ன செஞ்சிருந்தேன் ஜக்காத்து கொடுத்துடணும் அப்படின்னு ஹதீஸில் 1499 புகாரி அதில் இருக்குது. இதுக்கு எல்லா அறிஞர்கள்ட்டையும் போய் வருஷ வருஷமாக 20 கொடுக்கணும் கேளுங்க. ஆ, ஒருக்காது அவ்வளோ தான், ஏன் ஒருக்கன்னு சொல்ல, அதுக்கு வருஷ வருஷம் போடுங்களேன். புதையல் ஒருத்தன் எடுக்கிறான்னா 20% ஜக்காத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த 20% ஜக்காத்து நீங்கள் எப்படி விளைக்கிறீங்க? மொத்தத்திலே ஒரு தடவைன்னு விளைக்கிறீங்களா? வருஷ வருஷம் ஒரு தடவையா? வருஷ வருஷம் கிடையாது. அப்போ இவங்களே என்ன செய்யணும், இதுக்கு அப்படி சொல்லணுமா இல்லையா? புதையலுக்கு ஜக்காத்து நீங்கள் புதையல் எடுத்தீர்களே ஆனால் வருஷ வருஷம் 20% 5 வருஷம் அதை காலி பண்ணி முடிச்சிருங்க, ஒண்ணுலாம் போயிடும். 20% கொடுத்தா 5 வருஷத்துக்கு டோட்டலாக அவனுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வந்துருமே அது கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்க. அதுக்கு கிடையாது. ஏன் அது கிடையாதுங்கிறீங்க? உங்கள் வாதப்படி சொல்கிறாங்க, இதுக்கும் சொல்ல வேண்டியதானே, இதுக்கும் வருஷ வருஷம் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய சொன்னால் சரியாக அவங்களுக்கே தெரியுது 20% பெருசாக இருக்குது. வருஷ வருஷம்னா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றத வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு மட்டும் இல்லைன்ட்டு எதை வச்சு விதிகளுக்கு கொடுத்தியா? பொதுவாக ஜக்காத்து கூட சொல்லியாச்சு, இது வந்து அதில் அடங்காதுன்னு எதை வச்சு எடுத்தாங்க? எதை வச்சும் எடுக்கல, அவங்களா தான் எடுத்தாங்க. எந்த ஒரு தனி ஆதாரத்தை வச்சு எடுக்கலை. புதையலுக்கு 5/1 அது அவ்வளோதான், கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அது 2% கொடுத்தாலும் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதானே. மற்ற பொருள்களுக்கு 2% ஒன்று சொல்லிட்டா 2.5 கொடுத்தா அவ்வளோதானே. மறையதுக்கு நீங்கள் வருஷ வருஷம் இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் உங்களால் சொல்ல முடியாது. இந்த கருத்து வந்து புகாரியில் 2355, 6912, 6913, 1499 4 இடத்துல இந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. புதையலுக்கு 20%. அப்போ புதையலுக்கு 20% என்கிறதை பற்றி அறிஞர்கள்ட்ட கேட்டோம் என்றால் எல்லாரும் ஏகமானதாக என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்ஸ் தான், அது ஒரு தடவை தான், என்றைக்கு எடுக்கிறோமோ அன்றைக்கு கொடுத்துட்டா போதும் அப்படிங்க. வருஷ வருஷம் இதில் வரல. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன படைகளை ரசூல் அனுப்புவாங்க. படைகள் அனுப்பும்போது எதிரிகளோட யுத்தம் செய்வாங்க. யுத்தம் செய்யும்போது எதிரிகளுடைய சொத்துக்களை வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொருள்களை நம்ம கைப்பற்றிக்கிறோம். எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் எதிரிகள் தோத்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, அப்போ எதிரிகள் கொண்டு வந்த பொருள்கள் விட்டு சென்றவைகள் எல்லாம் அந்த இஸ்லாமிய படை என்ன செஞ்சிடும், எடுத்துக்கொள்ளும். அப்படி அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி யுத்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் 20% இங்கே கொண்டாந்து கொடுத்துடணும், 80% நீங்கள் பங்கு வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கனிமத்துன்னு இதுக்கு பேர், கனிமத்து பொருள்களில் இருந்து நீங்கள் 20% வந்து இஸ்லாமிய அரசிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கணும். நீங்கள் கலந்துகின்றீர்கள போரில் அதில் ஈடுபட்டவங்களுக்கு 80% பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் வருது. இது புகாரில் 7556 வருது. 53வது ஹதீஸு 87, 523, 1398, 3095, 3510, 4368, 4369, 6179, 7266, 7566, 5656, இவ்வளவு இடத்துலையும் இது வருது.
ஏதோ புகாரில ஒரு நூல்ல இம்புட்ட இடத்துல அந்த ஹதீஸ் வருது. அதாவது கனிமத்து பொருள்களில் போரில் வெற்றி பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய செல்வங்களில் நீங்கள் 20% கொடுக்க வேண்டும். வருஷ வருஷம் வச்சிருந்து கொடுப்பாங்களா ஒன்று கொடுப்பாங்களா? அது ஒரு தடவை தாங்கிறாங்க. அஞ்சில் ஒன்று கொடுக்கணும்னா கனிமத்து போரில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, ஒரு 10 லட்சரூபா கிடைக்கிது, அஞ்சில் 1% 2 லட்சரூபா கொடுத்துட்டாங்க, அடுத்த வருஷம் போயிட்டு 1.5 லட்சரூபா தாங்க, அடுத்த வருஷம் போயிட்டு 1.5 லட்சரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா? அப்படின்னா கேட்கக்கூடாதுங்கிறாங்க. யார்? எல்லாருமே. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு கொடுத்துட்டாலும் அவ்வளோதான் மரம், வருஷ வருஷம் வருது. அப்போ புதையலுக்கு ஒரு தடவைங்கிறாங்க, கனிமத்துக்கு சொல்லும் பொழுதும் ஒரு தடவைங்கிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஜக்காத்துடைய தத்துவமே என்ன, எதுக்காக எல்லாம் கடமையாக்குனா? அப்போ இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தியை முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆயத்து இறங்கினவுன்னு முஸ்லீம்கள் யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து கொண்டு அல்லாவின் பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அந்த தங்கம் வெள்ளியை எல்லாம் சூடாக்கப்பட்டு அதன் மூலம் அவருடைய விழாப்புறத்திலையும் முதுகுலையும் நெற்றியிலையும் சூடு போடப்படும் என்ற ஒரு வசனம். அந்த வசனம் இறங்கினவுன்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏற்படுது, மறு புதையல் சேர்த்து வச்சா அப்படி தண்டனை இருக்கேன்னு. அப்போ உமர் பை என்ன செய்கிறார்னு கேட்டால், ரசூல்லாட்டை வந்து விளக்கம் கேட்குற, அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி அல்லா வந்து இப்படி செஞ்சு சொல்லியிருக்கிறானே, கடுமையான தண்டனைங்கிறானே, அப்போ சேர்த்து வச்சாலே தண்டனையா அப்படின்னு கேட்குறாரு. இதன் முன்னாடி ஒருக்க விளக்கியிருக்கோம் அந்த ஹதீஸை, முத நாளே சொல்லியிருக்கிறோம். அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹ் லம் யஃப்ரிஜ் ஜகாத்த லில்லாலி தய்யிப மா பக்கீம் நம்பாலிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஜக்காத்தை எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்டால், உங்களுடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்கு தான். தூய்மைப்படுத்தியாச்சு நம்ம மறையதுக்கு, துவைச்ச துணியை மறுபடி துவைப்பாங்களா? மாவு அரைச்சாச்சு, பட்டு மாதிரி இருக்கிறது, இன்னொரு கப்பு யார இன்னொரு கப்பாரன்னு சொல்லுவாங்களே, அரைச்சிட்ட மறைய அரைச்ச மாவு அரைக்கணும்னு பழமொழி சொல்லுவாங்களே, அரைச்ச மாவு போட்டு இதுக்கு அரைக்கணும். அப்போ இந்த ஜக்காத்து கொடுத்தோன்னா சுத்தமாகி போச்சு. இப்போ நம்மள்கிட்ட 1 லட்சரூபா இருக்குது, 2500 ரூபா கொடுத்துட்டோமா, அந்த 97000 ரூபா பியூர் மணி, அது சுத்தமான காசு, தூய்மையாகி விட்டது. தூய்மையான பிறகு இன்னொருக்கா தூய்மையாக்க வேண்டிய தேவை என்ன, அதுக்கு ரீசன் சொல்லுங்கள். தூய்மையாயிடுச்சுங்கிறது ரீசன் ஹதீஸ் இருக்குது, தூய்மையாயிட்டதற்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல், ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் லம் யஃப்ரிஜ் ஜகாத்த லில்லாலி தய்யிப மா பக்கீம் நம்பாலிக்கும். உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை சுத்தப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் வந்து ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். கொடுத்த உடனே சுத்தமாகி விட்டது. அப்போ ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக பொருளாதாரம் சுத்தமாகி விட்டது என்பது ரசூலுல்லா சொன்னாலுக்கு என்ன அர்த்தம்? மறைய சுத்தப்படுத்தன, புதுசாக வர்றது கொடுங்க. இன்றைக்கி 1 லட்சரூபா இருக்குது, 2500 ரூபா கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறீங்க, 2 லட்சரூபா பேர் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா வந்து 1 லட்சத்து கொடுங்க. முதல் 1 லட்சத்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறீங்க, எதுவும் சேர்ந்து தான் இருக்கும். கணக்கு பார்க்கும்போது பழைய முன்னிருப்புன்னு போட்டு எழுத மாட்டோமா, முன்னிருப்பு 1 லட்சம், இந்த வருஷ வருமானம் 1 லட்சம்னு சொன்னால் நீங்கள் 2 லட்சம் லாபம் இந்த கணக்குன்னு வச்சுக்கிறீங்க, 2 லட்சம்னு உங்களுக்கு வந்த வருவாய் எது? இது வந்து 1 லட்சம் தானே, அந்த 1 லட்சம் வந்து இப்போ வந்த வருவாய் இல்லையே பழசில், அதுதான் நீ கொடுத்துட்டீங்களே. அப்போ 10 லட்சம் இருக்கா, 10 லட்சம் ஒன்று கழிச்சிட்டு 9 கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு எதுக்கு முதல்ல கொடுத்துட்டீங்களோ அதை கழிச்சு போடுங்க. 100 பவுன் இருக்கு, 2.5 பவுன் கொடுத்துட்டீங்க, மீதி இருக்குது, அடுத்த வருஷம் 200 பவுன் இருக்குது, அந்த கூட உள்ள 100 பவுன் கொடுங்க, இந்த 100 பவுனுக்கு தான் கொடுத்து முடிச்சிட்டிங்கல்ல. அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், இந்த கருத்தை எங்கேருந்து எடுக்கிறோம்னு கேட்டால், பொதுவாக ஜக்காத்து கொடுங்கள் என்பதிலிருந்து இது எடுக்கலாம். கூடுதல் சப்போர்ட்டாக இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸ், நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் உங்களுடைய செல்வம் தூய்மையாயிடுச்சு, ஜக்காத்து கொடுத்தீர்களே அதுக்கு தான் இல்லை கடமை ஆக்கணும்னா, கடமை ஆக்குனது எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய இருப்புக்கள் சுத்தமாகிவிடும். சுத்தமான பிறகு மரப்போடு எல்லாம் துவைக்க சொல்லுவானா? துவைச்சி நல்லா கிளீனாக தேய்ச்சி வச்சது போய் இன்னொருக்கா துவைச்சிட்டு வர சொல்லுவாங்களா? அதில் அழுக்குப்படுதுன்னு வந்தால் துவைக்க சொல்லுவாங்க. இதில் என்ன அழுக்குப்பட்டுச்சு அது உதவி செஞ்சுடுங்க, இது இன்னொன்று மாதிரி செஞ்சால் அழுக்காகி விடும் பணம் மார்க்க ரீதியாக அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டணும். ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல மரப்போய் துவைச்சிடுவாங்க, அது அப்படி சரியாக வரும், அது சரியாக வராது, அது ஒரு விஷயமாச்சு. இது அபுதாவுதுரே ஹதீஸ். அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸ், அந்த ஜக்காத்து வந்து ரசூல்லா குடும்பத்துக்கு ஹராம்னாங்கல்ல, அந்த ஹராமுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, பல காரணம் சொன்னாங்க, அதில் ஒரு காரணமாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்னமாகி அவுசாஹுன்னாஸ், இந்த ஜக்காத்து என்பது மக்களுடைய அழுக்குகள். நீங்கள் 1 லட்சரூபா சம்பாதிக்கிறீங்களா, அது 2.5 இருக்குதுல்ல, அது அழுக்கு, அதை வந்து என் குடும்பத்தார் சாப்பிடக்கூடாது,
அப்படின்னு சொல்லி தான் செய்யறாங்க. ஜக்காத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோங்கிறாங்க. அப்போ அழுக்கு தான் எடுத்தாச்சுல அந்த ஜக்காத்து, இந்த 2.5% இருக்குது அதுதான் அழுக்கு. அதுக்கு பின்னாடி உள்ள 97,500 ரூபாயும் அழுக்கு கிடையாது. 100,002,500 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா அதான் அழுக்கு. அழுக்கு பிரிச்சாச்சு, மீதி உள்ளது அழுக்கு இல்லை. அந்த பணத்தில் என்ன செய்யலாம், நம்ம சுத்தமாகி போய்விட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்லியிருக்கும் பொழுது மற என்னத்துக்கு மறுபடி கொடுக்கணும்? ஒரு பொருள் கொடுத்துவிட்டோம், கொடுத்த பிறகு அதுக்கே கொடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரீசன், ஒழுங்கான ரீசன் வந்து கிடையாது. சில ஹதீஸ்களை காட்டுறாங்க, அந்த ஹதீஸ்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா பல டேஞ்சரான கருத்துள்ள ஹதீஸ்கள். அதெல்லாம் அறிவிப்பாளர்களும் சரியில்லாத கருத்துக்களாக இருக்கிறது. அவங்க என்னென்ன ஹதீஸ்லாம் காட்டுறாங்க, இதை சொல்வதற்கு ஒரு வாதம் வச்சுருப்பாங்கல்ல, கொடுத்ததுக்கு திருப்பி தான் கொடுக்கணும், ஒரு தடவை கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை கூட. அதில் அவங்க காட்டக்கூடிய ஆதாரங்களில் ஒரு பொருளுக்கு 2 தடவை கொடுன்னு இருக்காது. இவங்க விளக்கத்தை திணிப்பாங்க அதில், அந்த ஹதீஸில் அப்படி இருக்காது. ஒரு ஹதீஸை சொல்லி அதிலேருந்து இதுதான் விளக்கம் என்று திணிப்பார்கள், அந்த திணிக்கிற கருத்து அதில் இருக்காது. ரெண்டாவது, இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாகவும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையாக பார்ப்போம். முதலாவது ஹதீஸ் என்னென்னு கேட்டால், அதாவது ஒருத்தன் வந்து அனாதை, ஒருத்த அனாதை பிள்ளை இருக்குது, அனாதைக்கு ஒரு சொத்து, வாப்பாவுடைய சொத்து கிடைச்சிருக்கு. ஒருத்தர் அனாதையாக இருக்கிறான், தகப்பனார் இறந்துட்டார், இறந்துட்டு அந்த பிள்ளை அனாதையாயிருவான்ல, தகப்பனார் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அனாதையாயிரும். ஒரு 5 வயசு பையனோ 10 வயசு பையனோ இருக்கிறான், அனாதையாயிட்டான். மகனுடைய மகனுக்கு வாப்பாவுடைய சொத்துலேருந்து ஒரு பங்கு கிடைக்கும், அந்த சொத்துக்கு அனாதை வந்து உரிமையாளன் ஆயிடுறான். ஆனால் அவங்க இல்லை, கொடுக்க மாட்டோம் அந்த சொத்தை, என்ன செய்ய மாட்டோம், அவங்க கையில் கொடுக்க மாட்டோம், கார்டியன்ட்டு தான் கொடுப்போம். பருவ வயசு அடைஞ்ச பிறகு தான் அவன்கிட்ட கொடுப்போம், உலக சட்டத்திலையும் மார்க்க சட்டத்திலையும். சின்ன பிள்ளைகிட்ட கொண்டே மாட்டோம், 1 கோடி ரூபா வந்து இருந்தால் வாப்பா சொத்துன்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது யார் குடும்பத்தில் முக்கியமான ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இது பெரியாப்பா வச்சுக்கிறது, அவர் பெரிய வயசு ஆனாலும் அமானிதமாக வச்சு கொடுங்க, அல்லது உங்கள் அம்மாட்ட இருக்கட்டும், நீங்கள் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அம்மாட்டையே பெரிய யாராவது ஒரு ஆள்கிட்ட என்ன செய்வோம், பொறுப்பாளர்கிட்ட தான் கொடுத்துருப்போம். அந்த அனாதைகிட்ட கொடுக்க மாட்டோம். ஆனால் அனாதைகிட்ட கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும், அப்போதைக்கு கொடுக்க மாட்டோமே தவிர, அவங்க பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க, 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு குரான் சொல்லுகிறது. அப்போ கொடுக்கறது எப்போ தான் கொடுப்போம், அந்த பருவம் அடைஞ்சவங்க தான் கொடுக்கணும், அதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து அந்த அனாதைக்கு சொத்து 1 கோடி ரூபா இருக்குது, அதை வந்து பெரிய வாப்பா பொறுப்பில் போயிருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ வாப்பா இறந்து போயிட்டாரு, பெரிய வாப்பா தான் இருக்கிறார், அல்ல சின்ன வாப்பா இருக்கிறார், அல்ல தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தா என்ன செய்வார், அந்த பையனுடைய சொத்தை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவார். அதை பற்றின ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் கையில் அனாதையுடைய சொத்து இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு ஹதீஸ், உங்கள் கையில் அனாதையுடைய சொத்து இருந்தால் அதை நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்கள், முதலீடு செய்யாமல் இருந்தால் ஜக்காத்து கொடுத்தே அது அழிஞ்சு விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, ஜக்காத்து கொடுத்தே நினைஞ்சிறேன் அந்த சொத்து காண வருஷம் வருஷம் கொடுத்தா அழிஞ்சிரும்ல, அப்படி அதுலேருந்து வருஷம் வருஷம் எடுக்கிறாங்களாம். எப்படி ஜக்காத்து கொடுத்தே ஒரு தடவை கொடுத்து அழிவாசங்கி, அதாவது 1 கோடி ரூபாய் இருக்குது, ஒரே ஒரு தடவை கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம், 2.5 லட்சம் ரூபா கொடுப்போம். 1 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து வந்து 2.5 லட்சம் ரூபா கொடுத்துருவோம், மீதி 97,5 லட்சம் ரூபா இருக்கும். மறுபடி கொடுத்தா தானே மறுபடியும் மறா கொடு, நம்ம கருத்து பிரகாரம் 2 தான் குறையும், மீதியில் எப்படி இருக்கும். ஆனால் வருஷ வருஷம் கொடுத்தா என்னவாமும் குறைஞ்சிக்கிட்டே வந்து சொத்தை இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வியாபாரத்தில் போட்டிங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும், அந்த சொத்துடைய அளவு குறையாமல் இருக்கும். ஜக்காத்து நீங்கள் வருஷ வருஷம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற கருத்து உள்ள திணிக்கிறாங்க. ஹதீஸில் வாசகம் அப்படி வரல, வருஷ வருஷம்னு வரல. எப்படி வருது, யார் ஒருத்தர் வந்து அந்த வாசகத்தை அப்படி படிக்கிறதா இருந்தால், மண்வல்லா எத்தீமன் லகு மாலும், காசு உள்ள சொத்து உள்ள ஒரு எத்தீமுக்கு அனாதைக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ ஃபல் எத்தஜிர் ஃபீஹி, அதை வியாபாரத்தில் முதலீடு செய்யட்டும், ஒலா எத்ருக்குஹு, அது அப்படியே விட்டுவிட வேண்டாம், ஹத்தா தாக்குலுஹு சதகா, ஜக்காத்தை அதை சாப்பிட்டு விடும். இல்லை என்றால் நினைஞ்சிறேன், ஜக்காத்து கொடுத்து அது முடிஞ்சிடும், பருவம் அவன் பெரிய ஆளை போய் கேட்பான், ஜக்காத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்கிற வந்துடும் அப்படின்னு இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஜக்காத்து கொடுத்து அழிஞ்சிரும் என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை கொடுத்து அழியுமா? வாதம் அப்படி வைக்கிறாங்க, நேரடியாக அதில் இல்லை, அப்படி அதில் சுற்றிக்கிட்டு வர்றாங்களே, எப்படி ஜக்காத்து கொடுத்தால் அழிஞ்சிரும், அழிஞ்சிரும்னு சொன்னால் ஒரு தடவை கொடுத்தோம்னா அழியாத, 2.5% தானே அழியும், மறுபடியும் மிச்சம் அப்படி தானே இருக்குது, வருஷ வருஷம் கொடுத்தா அழிஞ்சிரும். அப்போ இதிலிருந்து வருஷ வருஷம் கொடுப்பதை தான் இது சொல்கிறது, வருஷ வருஷம் கொடுத்தா அழிஞ்சு போயிடும், அதனால் வியாபாரத்தில் யூஸ் பண்ணிக்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த கருத்து, இந்த ஹதீஸும் வந்து சரியில்லாத ஒரு விஷயம்,
இதுல வந்து பெரிய மார்க்கு என்ன பெரிய பாரதூரமான ஒரு தவறான தத்துவமாகவும் இருக்குது. அதை விட்டுருவோம், முதல்ல இதை விளங்குறதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அனாதைங்கிறோம்ல, அனாதைங்கிற இஸ்லாத்தில் என்ன கணக்கு? பருவ வயசு வரைக்கும் தான் அனாதை, 15 வயசு வரைக்கும் தான் ஒருத்தன் அனாதை. அப்போ 15 வயசு அனாதை இருக்கும்போது, ஒரு கை குழந்தை இருக்கும்போது அவனுடைய சொத்துக்கு சக்காத்து இவங்க சொல்கிறப்படி வருஷ வருஷம் கொடுத்தா கூட மொத்தத்தில் 40% தான் போகும், 60 இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆளாக போயிடுவான். 15 2.5 கழிச்சு பாருங்க, 2.5% 2.5% 15 2.5 வராது. முதல்ல 2.5 வரும், அப்புறம் அது 97.5 கொடுக்கணும், அப்புறமா 95 வரும், அதுக்கு 2.5 கொடுக்கணும். அதை விட்டு வராது. நீங்கள் எல்லாத்துக்குமே சகட்டு மணிக்கு 2.5 போடுங்க, எல்லாத்துக்குமே வருஷம் 2.5 1 லட்சம் ரூபா இருக்குது, 2.5 1 லட்சம் தான் இருக்குது, வருஷத்துக்கு 2.5 கொடுக்குறீங்க. 15 வருஷத்துக்கு 2.5 கொடுத்தா 40 ரூபா வரும், அவ்வளோதான், 35 ரூபா வருமா? 35 ரூபா வரும், மீது 65 இருக்குமே. 15 வருஷம் கழித்து பார்த்தா கூட அப்புறம் அனாதை வந்து பெரிய ஆளாக போயிடுவான். இவர் பொறுப்பாளர் இருக்கிற வேலை இருக்காது, அவங்க என்ன ஒப்படைக்க போகிறோம்? ஜக்காத்து திங்காத இவங்க சொல்லப்படி ஒருக்கா கொடுத்தாலும் 2.5 குறையும், வருஷ வருஷம் கொடுத்தாலும் 30 தான் குறையும், 35 தான் குறையும், 65 ரூபா மிச்சமாக இருக்கும், ஜக்காத்தை தின்றாது. அப்போ அப்படின்னும் போது இந்த கருத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ அந்த கருத்தை நீங்கள் வைக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அது வருஷ வருஷம்னு வச்சா சரியாக வராது, மாதம் மாதம் கொடுத்தா சீக்கிரம் கண்டிப்பாக அழிஞ்சிடும். அப்போ இதில் இருந்து என்ன பண்ணுங்கன்னு, ஜக்காத்து அவுட் ஆகிடணும். அப்படி அனாதை சொத்து சுத்தமாக அழிஞ்சு போகிறதா இருந்தால் மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னு வைங்க, மாதம் மாதம்னா 15 வயசு ஒரு கை குழந்தையாக இருந்தால் சொல்கிறேன், அவனே 10 வயசு பையனாக இருந்தானா ஒரு 5 வருஷம் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும், அவனே 8 வயசாக இருந்தால் ஒரு 7 வருஷத்து தான் அனாதை இருப்பான், கை குழந்தையாக இருந்தால் தான் 15 வருஷத்து அனாதை இருப்பான். சரி, கை குழந்தையே வச்சு பேசுவோம். கை குழந்தையாக ஒருத்தன் இருக்கிறான், அந்த கை குழந்தையாக இருக்கும்போது அவனுடைய வந்து மாதம் மாதம் ஜக்காத்து கொடுத்தோன்னு வைங்க, எத்தனை மாதம் வருது? 60 மாதம் வருது. 60 மாதம் ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும், ஒரு 1 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்துடும், அப்போ தான் அழியும். அப்போ இதிலிருந்து மாதம் மாதம் கொடுக்க வேண்டும்னு தெரிகிறேன்னு சட்டம் எடுங்க. அப்போ ஏன்னா நீங்கள் சொன்னபடி வருஷ வருஷம் கொடுத்தா அழிய மாட்டேங்குது, கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. வருஷ வருஷம் கொடுத்தீங்கன்னா 1/3 தான் போகுது, 1/3 மிச்சம் ஆகுது. 15 வருஷத்துக்குள்ளுக்கு நான் சொல்கிறேன், அந்த அனாதை கை குழந்தையாக இல்லாமல் இருந்தாலும் எவ்வளோ கூட அழியாது. ஒரு 10 வயசு அனாதை பையனாக இருந்தாலும் வைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு தான் இவர் பொறுப்பில் இருக்க போகிறார், 5 வருஷத்துக்கு 12,500 ரூபா தான் ஜக்காத்து கொடுத்துருப்பார், 1 லட்சத்துக்கு. மீதி உள்ள தொகை எப்படி இருக்கும்? பெருசாக அவ்வளோ அழிஞ்செல்லாம் போகலை. அப்போ ஜக்காத்து வருஷ வருஷம் கொடுக்கணும்னு வச்சா கூட அழியுமா? 15 வருஷத்துலையும் அழியாது, 10 வருஷத்துலையும் அழியாது. அப்போ மாதம் மாதம் கொடுக்கறதுனால அழிஞ்சு போயிடும். இவங்க சொல்கிற கடைப்பிடி மாதம் மாதம் ஜக்காத்து கொடுக்கணும்னா மாதம் 2.5 எடுத்தீங்கன்னு வைங்க, 1 லட்சத்துலேருந்துனே 5 வருஷம் வரதுக்கு முன்னாடி எல்லாமே காலியாகி போயிடும், மர கொடுக்கறதுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்து அது வந்து அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறார்கள். ஒரு தடவை கொடுத்தா அழியுமான்னு கேட்டால், வந்து 5 வருஷம் கொடுத்தாலும் அழியாத, உங்க கருத்து பிரகாரம் 15 வருஷம் கொடுத்தாலும் அழியாதப்பா, அழிய குறையத்தானே செய்யுது, 30% தானே போகுது ஜக்காத்து, மீது 65% அவன் 60% அவன்கிட்ட இருக்குமே. அப்போ இதுலேருந்து வருஷம் கொடுத்தது முடியும் முடியாது. வருஷ வருஷம் கொடுக்கணும்னு கருத்து பிறகாரம் முடியாது. நம்ம கருத்து பிறகாரம் 2,500 ரூபா குறையும், அவங்க கருத்து பிறகாரம் 30,000 ரூபா குறையும், 1 லட்சத்துக்கு 30,000 ரூபா அவங்க கருத்து பிரகாரம் குறையும், நம்ம கருத்து பிறகாரம் 2,500 ரூபா குறையும், மீதி இருக்கத்தான் செய்யும். அப்போ அவன் அழிஞ்சு போகலையே, அப்போ அந்த ஹதீஸ் நீங்கள் சொல்கிற அர்த்தம் தரலையே. அப்போ சரியான அர்த்தம் தர்றாருனா, ஜக்காத்து அழிஞ்சு போகிற அளவுக்கு ஜக்காத்து கடுமையான கடமை அது. அப்போ எப்போ அழிஞ்சு போகணும்னா மாதம் மாதம் கொடுத்தா அழியும் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டால் அது முழிக்கிறாங்க, அதுக்கு பதில் இல்லை. இதை விளங்கிக்கணும், இதில் அந்த அர்த்தம் வராது. ஒரு விஷயம் அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால், இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அனாதையுடைய சொத்து வந்து நம்ம உரிமையாளராக அது அமானிதமாக, அனாதை சொத்து இருக்குங்க, அனாதை சொத்து என் கையில் இருக்குது, நான் ஓனராக என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதமாக, இஸ்லாமிய பார்வையில் அமானிதம். அமானிதத்தை வந்து நீ இப்படி வியாபாரத்தில் போடுவீங்க, அமானிதான்னு நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி ஏமாத்திட மாட்டீங்களா? அப்புறம் நஷ்டமாகவும் ஆகும்ல. வியாபாரத்தில் அனாதை சொத்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற சொல்ல சொன்னாங்களாம். அப்போ வந்து எல்லா வியாபாரமும் லாபத்தில் முடியுமா?
அப்ப வியாபாரத்துல அனாத சொத்து எடுத்து நீ வியாபாரத்துல போட்டு விட்டீங்க, ஜக்காத்து கொடுத்து 15 வருஷத்துல முடிகிறது என்ன செய்யும், 1 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். வியாபாரத்துல போட்டான் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவன் சொல்லி நெசமாவும் லாஸ் ஆயிடலாம். நெசமா லாஸ் ஆகும் போட்டு லாஸ்னு சொல்லலாம், அவன் நெசமாவும் லாஸ் ஆயிடலாம். அதில் இந்த கார்டியனாக இருக்கிறவன் இதை நல்ல வழியாக இருக்குது, ஜக்காத்து திங்கிருக்கு நான் வசதியாக இருக்கிறது, அதனால என்ன செய்வான், வியாபாரத்தில் போட்டேன்ப்பா, உங்கள் அப்பா ஒரு கோடி வச்சுட்டு போனார், உங்களுக்கு பெருக்கி தர்றதுக்கான தொழிலில் போட்டேன், அது பெரிய லாஸ் ஆகி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிடுவான்ல. இப்படி ரசூலுல்லா சொல்லுவாங்களே, அனாதை சொத்தை தொடலாமா? அனாதை சொத்தை பாதுகாத்து, அனாதை ஒரு கடையை வச்சு, வாப்பா கடை வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, அப்போ அனாதை இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன மாதிரி விட்டார் அதை ரன் பண்ணலாம். நம்ம புது தொழில் பண்ணக்கூடாது, கடையாக வச்சிருந்தாரா கடை நீங்கள் ரன் பண்ணலாம், ஏன்னா இவன்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, அது ஏற்கனவே வாப்பாவை கடையை வச்சுட்டு போயிருக்காரு. கடையாக இல்லாமல் இவர் வியாபாரத்தில் இல்லாததில் போட சொல்றார் புதுசா, அவர் கேஷாக ஒரு ரொக்கமாக விட்டுட்டு போயிருக்கிறார். வீடு வாசல் விட்டால் வீடெல்லாம் வித்து போட்டு வியாபாரத்தில் கொண்டு போடுங்க, நகையெல்லாம் இருந்தால் நகையெல்லாம் வித்து போட்டு என்ன செய்யுங்க, வியாபாரத்தில் கொண்டு போடுங்கன்னு. அது எப்படி வந்து ரசூலுல்லாஹ் அதை சொல்லுவாங்க, அமானிதமாக இருக்கிற சொத்து கொண்டு போய் அடுத்தவன் சொத்து, அது லாபமும் வரும் நஷ்டமும் வரும், அப்படியான ஒரு விஷயத்தில் கொண்டு ஈடுபட்டு அந்த அனாதைக்கு இது பெரிய அநீதி ஆயிடாதா? அப்போ ஜக்காத்தை விட சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருமே நஷ்டம் அப்படி வந்தால் ஒரு நாளில் போயிருமாங்க, சில நேரங்கள் நஷ்டங்கள் வந்து பல லட்சங்கள் உடையாந்துடும் நஷ்டம், லாபமும் கூட வரும், ரெண்டுக்கும் உள்ள ஒரு விஷயம் அது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களான்னா, இது அனாதைக்கு கொடுக்குற அநீதியாக இருக்குது, இது அனாதை சொத்தை பாதுகாக்கிறதாக இல்லை, என்னவா இருக்குது, அவங்களுடைய சொத்தை வந்து அழிக்க நினைத்தார்களே ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அதை நான் வியாபாரத்தில் அதில் போட்டேன், ஆட்டு பண்ண வாங்கி விட்டேன், மாட்டு பண்ண என்னத்தையாவது போட்டு எல்லாம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சின்ன பையன் தெரியாதவன் அவன் கிளைம் பண்ண தெரியுமா அவனுக்கு, அவன் பருவயசு அடையும் போது என்ன செய்வாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு வாப்ப நிறைய விட்டு போயிருந்தார், உனக்கு பெருக்கி தருவதற்காக நான் தொழிலில் போட்டேன், எல்லாம் லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அவன் என்ன செய்வான்? அப்போ ஆனால் இப்படியான தத்துவம் இஸ்லாத்தில் இருக்குமா? இன்னும் அனாதைகள் சிறுவருடைய சொத்துக்களை வந்து அவங்க உரிமை இல்லாமல், உரிமை கொடுக்கவங்களுக்கு அதிகாரம் வயசும் இல்லை, அப்போ பாதுகாத்து மட்டும்தான் வைக்கணும், அவங்க மேஜரான பிறகு தான் அந்த உரிமையை தர்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன்கிட்டையும் கேட்கவும் முடியாது, நான் வியாபாரத்தில் பயன்படுத்திக்கிறவான்னு கேட்டால் அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குதா இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய கொடுக்காதீங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தத்துவத்தை பார்த்தாலே இது இஸ்லாத்தில் உள்ளது மாதிரி தெரியும். யாரே இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையும் எந்த கருத்தை, இதே மாதிரி முதல் சொன்ன அந்த மாதிரி தான், இந்த கருத்தை யார் சொல்கிறாங்களோ வருஷம் வருஷம் கொடுக்கணும் என்று சொல்கிறார்களோ அவங்க கருத்து பிரகாரமும் அனாதைகள் சொத்து சம்பந்தம் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸுகளாக இருக்கின்றன. அவங்களே பலவீனம் என்று சொன்னது, நம்ம பலவீனம் அவங்க பலம்னு சொல்கிற ஹதீஸ் கிடையாது, அவர்களே பலவீனம் என்று ஏற்றுக்கொண்ட ஹதீஸுகளாகத்தான் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருமதியில் 641வது ஹதீஸாக இது இருக்கிறது, இந்த அனாதை சொத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு அதை அந்த ஹதீஸை போட்டுட்டு திருமதியை சொல்கிறார். திருமதியில் அந்த ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் கீழேயே எழுதுகிறார், வரிசையாக தொடர்ச்சி எழுதுகிறாரு, ஓ இன்னமா ருவிய ஹாதல் ஹதீஸ் மின் ஹாதல் வஜ்ஹி, இந்த ஹதீஸ் இந்த வழியில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழி ரூட் போகிற அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் போடுறாருல, அதை போட்டுட்டு இந்த வழியில் தான் அறிவிக்கப்படுகிறது. ஒஃபி இஸ்னாதிஹி மகாலுன், இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால், லி அன்னல் முசன்னபுன சபா, முசன்னா பின் சபாஹ் என்பவர் யுலஃபுல் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் இவர் பலவீனமாக்கப்பட்டவர் அப்படிங்கிறார். அப்ப இதனுடைய அறிவிப்பாளர் எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்து அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் சொல்றாங்க, அவங்க சொன்னதாக வந்து சுஹைப் என்பவர் அவருடைய மகன் சொல்கிறார், அவர் சொன்னதாக அவருடைய மகன் அம்ரு சொல்றாரு. இந்த அம்ரு சொன்னதாக அறிவிக்கக்கூடிய 4வது ஆள் முசன்னா, 4வது ஆள் யார், முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் இதுல வர்றார். இந்த அறிவிப்பாளரை போட்டுட்டு இந்த முசன்னா பின் சப்பாஹ் என்பவரை ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனம் என்று சொல்லிவிட்டார்கள், திருமதியை இது சரியில்லைன்றார். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் வருதோ அறிவிப்பாளரும் கருத்தும் சரியில்லை,
கருத்து சரிந்து வச்சாலும் இவங்களுடைய வாதத்தை அது நிலைநாட்டல. கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கிற கருத்து தரவே இல்லை. அது ஜக்காத் அழிச்சிரும்ங்கிறது இவங்களா நுழைக்கி திணிக்கிறாங்க. திணிக்கிற ஒரு கருத்தா தான் இருக்கிறது. முதல் அறிவிப்பாளர் சரியில்லை, திருமதி சொல்றாரு. சில நேரங்களில் ஹதீஸ் திருமதி பலவீனம் பாரு, வேற ஒருத்தர் பலமானன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சீர்களே. ஆனால் இது யார் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு லிஸ்டே தர்றான். அப்ப திருமதி மாத்திரம் சொல்ல, திருமதி சொல்லியிருக்கிறார், திருமதி அல்லாத இன்னும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இதே ஹதீஸ் வந்து தாரகுத்து நிலை வருது. தாரகுத்து நிலை இதே ஆழ்த்த அறிவிக்கிறார். திருமதியில் வரக்கூடிய முசன்னா பின் சப்பாக் என்பவர் தான் தாரகுத்தினி என்பதிலே அறிவிக்கிறார். இந்த ரெண்டு கிதாபிலையும் வரக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யஹியபுன் மொஹின் அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவர்களும் லாயு ஹத்திசானி அன்ஹு, இவர் வழியாக எந்த செய்தி அறிவிக்க மாட்டார். இவங்க ரெண்டு பெரிய ஸ்காலர். இவங்க வந்து இந்த ஆளை முசன்னா பின் சப்பாக் வந்துட்டார்ந்தா அதை விட்டு அவர் அவர் ஹதீஸ் எடுத்துக்கிற மாட்டோம், அதை அறிவிக்கவே மாட்டோம் என்று மறுத்துவிட்டார். இதெல்லாம் தகுதி புத்த அறிஞர் அவரும் இப்னு அபி ஹாத்தம் ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள், ஃபகாலா லையினுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளு. ஜௌசஜானிங்கிறவர் சொல்றாரு, லாய் குனபி ஹதீஸ், இவருடைய ஹதீஸை வந்து நம்ம திருப்தி அடைய மாட்டோம். இவர் சொல்ற ஹதீஸ்ல சரியான ஹதீஸ் என்று நாம திருப்தி அடைய கூடாது, சரியில்லைன்ற அர்த்தத்தில் சொல்றார். திருமதி சொல்லிட்டார், திருமதி பலவீனன்ட்டார். நசை சொல்லுகிறாரு, லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. முசன்னா பின் சப்பாக் என்பவர் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்றார், மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டு பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், அதனால இவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்னு அதி அவர்கள், இவர் அறிவித்த பல ஹதீஸுகளை கொண்டா லிஸ்ட் போடுறார், இப்படி இவ்வளவு ஹதீஸ் அவர் அறிவித்திருக்கிறார் போட்டு சொல்றாரு. ஓ கது லாஃபஹுல் அய்யமத்துல் முத்தகத்திமூன, முந்தைய எல்லா அறிஞர்களும் இவரை வந்து பலவீனமாக்கி விட்டார்கள். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, முந்தைய காலத்து அறிஞர்கள் அனைவருமே இவரை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் லைஃப் ண்டாரு, தாரகுத்னிலையும் இருக்கு, தாரகுத்னி வர லைஃப்ங்கறாரு, லைஃப் னு சொல்றாரு. இப்னு அம்மார் என்பவர் அவர் அறிஞ்சு அவர் சொல்றாரு லைஃப் ன் பலவீனமான ஆளு. சாஜி சொல்றாரு லைஃபுல் ஹதீஸ் ஜித்தன், முற்றிலும் பலவீனமான ஒரு ஆளு. அஹதபி மனாக்கீர, நிராகரிக்கப்படும் ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. ஹாக்கிம் சொல்றாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. சஹனூனுல் ஃபகீஹ் என்பவர் வந்து இவரை பலவீனமாக்கி இருக்கிறார். உகைலி என்பவர் வந்து பலவீனர்கள் ஒரு பட்டியல் போட்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், யாரெல்லாம் பலவீனமோ அவங்கள மட்டும் இடம்பெற செய்வார், அதில் இவரையும் போட்டிருக்கிறார். முசன்னா பின் சப்பாக் என்பவரையும் போட்டிருக்கிறார். அப்போ இவ்வளவு அறிஞர் குறை கூறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலையும், இதை பதிவு செஞ்ச திருமதியை அந்த கிதாபில் பலவீனம் சொன்ன காரணத்தினாலையும், பதிவு செஞ்ச இன்னொரு அறிஞர் தாரகுத்தினி இவர் பலவீனம் என்று சொன்னதுனாலையும், இம்புட் அறிஞர்கள் சொன்னதுனாலையும் இது ஆதாரமாக கொள்ள முடியாது. ஹதீஸ் கிடையாது. யார் இடத்துல அனாதை சொத்து இருக்கிறத வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க என்பது அறிவிப்பாளர் ரீதியாக சரியில்லை, கருத்து ரீதியாக டேஞ்சர். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்குரிய தத்துவமாக இருக்கிறது. இன்னொருத்தன் சொத்தை எடுத்து நம்ம வியாபாரத்தில் பயன்படுத்துறது அமானிதத்தை, வியாபாரத்தை ஒருத்தர் அமானிதமாக ஒரு 100,000 ரூபா தந்துட்டு போறாரு, நீங்க வியாபாரத்தில் பயன்படுத்தலாமா?
எப்படி பயன்படுத்தி அவர் கேட்டா திருப்பியில அப்படி கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி அவர் விஷயத்துல வந்துட்டு பயன்படுத்துங்கன்னு சொன்னதும் விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா அவங்க அந்த கருத்தையும் தரல. ஜக்காத்து வருஷம் கொடுத்தால், ஜக்காத்து கொடுத்தால் சொத்து அழிஞ்சிருங்கிறாங்கல்ல, வருஷ வருஷம் கொடுத்தாலும் அழியாது, வருஷ வருஷம் அனாதை சொத்து அழியாது. அனாதை இல்லாத சொத்துனா அழி, நீங்க 70 வருஷம் வாழ போறீங்கன்னா 70 வருஷம் கொடுத்தா உண்டு அழிஞ்சு போயிடும். அனாதைனால 15 வருஷம் தானே, கை கூட இருந்தால் 15 வருஷம். 5 வயசு பிள்ளையா இருந்தால் அவன் 10 வருஷம் தான் அனாதையா இருப்பான், 10 வயசு பிள்ளையா இருந்தால் உன்ன 5 வருஷம் தான் அனாதையா இருப்பான். அப்ப அனாதைங்கிற பருவங்கிற குறிப்பிட்ட காலகட்டம் கொண்டது. அந்த காலகட்டத்தில் 15 வருஷத்து அனாதைன்னு வச்சுக்கிட்டா கூட அழியாது. 5 வருஷம் அனாதை என்ன, ஒரு 10,000 ரூபாய் குறைய போகுது, அவ்வளவுதான் ஜக்காத் அலி. அப்ப அந்த கருத்தை சுத்தி வளைச்சிட்டு வர்றாங்க. எப்படி திரும்பி திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால தானே வியாபாரத்தில் பயன்படுத்தணும்னு சொன்னா, சொல்லவே இல்லை பொய், இந்த ஹதீஸே பொய், தப்பான ஹதீஸ் முதல்ல சொன்னாலும் அந்த கருத்து அதுல இல்லை என்றது நீங்கள். இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அதுக்கடுத்தது வந்து இதே கருத்தையே தாரகுத்தினை அறிவிக்கிறாரு, வேறு அறிவிப்பாளர் வழியாக. இந்த ஆளுக்கு சன்னா பின் சப்பாக இல்லை, வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக என்ன செய்யறாரு, தாரகுத்தினில அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தபுராணி ஔசத்தில் அறிவிக்கிறார். இந்த ரெண்டுலையும் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், மிந்தல்ன்ற ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிறார். மிந்தல்ன்ற பேரில் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னதாகத்தான் தாரகுத்தினில இந்த அறிவிப்பு இருக்கிறது, அவர் சொன்னதாகத்தான் தபுராணியுடைய ஔசத்தில் இருக்கிறது. இந்த மிந்தல் என்பவரை பற்றி அறிஞர்கள் என்ன செய்ய என்பவரும் மிந்தல் என்ற ரெண்டு பேரும் பலவீனமானவர்கள். ரெண்டு பலவீனமானவரை பேசும் பொழுது இவரையும் பலவீனமானவர் என்ன செய்யறாங்க, இப்னு மொயின் அவர்கள் சொன்னதாக வருகிறது. அதே மாதிரி வந்து யஹ்யா இப்னு மொயின், அலி இப்னு மதீனி, இன்னும் பல அறிஞர்கள் எல்லாருமே ஹதீஸ் துறையில் இவரை பலவீனமாக்கிட்டாங்க. ஆனால் நல்ல தொழுகை பாத்து உள்ளார்னு பாராட்டியிருக்கிறாங்க. அல்ல தொழுவாரி பார்த்து உள்ளார ஹதீஸுக்கு அன்ஃபிட் இவர் என்று சொல்லி, கெட்ட செயல் உள்ளவர் கிடையாது. ஹதீஸ்னா முறையாக மனப்பாடம் பண்ணி முறையாக கரெக்டாக உள்ளபடி அறிவிக்கணும்ல, அந்த திறமை அவர் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பாராட்டி சொல்றவங்க கூட கேரக்டரை பாராட்டுறாங்களே தவிர ஹதீஸ் கலைக்கு உள்ள அந்த தகுதி அவருக்கு இருப்பதாக சொல்லவே இல்லை. புகாரி வந்து பலவீனர்கள்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனர்களோ அவங்க பேர்லாம் அதில் வரும். அதில் என்ன செய்கிறார்னா இவரையும் குறிப்பிட்டிருக்கிறார். புகாரி பலவீனர் கவி அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஆள் கிடையாது இவர். இவர் ஹதீஸை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜவுச ஜானிங்கிற ஒரு சொல்றார், வாகில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமான ஆள்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹாக்கிம் சொல்றாரு, லைசபில் கவி இந்தகம், ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது. சாஜி சொல்றாரு, லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. ரவா மனாக்கீர, நிராகரிக்கப்படும் பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் மகதி என்பவர், லாயு ஹதீஸ் அனுகு, இவர் வழியாக இந்த சீன் அறிவிக்க மாட்டாருன்றாங்க. தாரகுத்தினை அது பதிவு செஞ்சு எடுத்துக்கொள்ள அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து தபுரானியுடைய ஔசத்துங்கிற நூலில் இருக்கிறது, தாரகுத்தினிங்கிற நூல்லையும் இருக்கிறது. ரெண்டுலையுமே இந்த மிந்தல்ன்ற ஒரு ஆள் தான் வருகிறாரு, இவர் பலவீனமானவர்னு போட்டு பேர் சொல்லிவிட்டாங்க. அப்போ அனாதை சொத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்கிற கருத்து இஸ்லாத்தில் இல்லாத கருத்து. இதை கொண்டாந்துக்கிட்டு வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்ட முடியாது. அதுவும் நடைபெற்று போச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸ், அதுவும் தாரகுத்தினி தான்.
Daruk itu nilai unor hadis yang baru dengar kita. Fi malil yatimi zakatun. Ini anda bahasa nilai berapa bahasa anda kerd. Fi malil yatimi zakatun. Yatim udah sutulum zakatun deh. Yatim udah sutulum zakatun dong orangnya. Zakatun deh. Ini umur beri ajaran mila. Yatim udah sutung zakatun deh. Nih zakat kudu terima macam apa terma berarti baca kena. Alatum beri ala pona beragai. Nih zakat kudu terima kudu kama macam kena. Cepatlah. Ini lah benda barisan segera berlalu. Anak ini umur balai nama air kide. Balai nama air anda alam. Ini nama kudan panar ada. Anak ini sutung zakat dilihat air ma. Bapa air itu berdarai. Orang anak apa air kena. Mahana air kena. Awan koru beri. Orang sutung andir kide. Anak koru beri ke zakat kudu kena. Kudu kau kudu kena. Barisan mulai lah benda nasi yang kandi pa. Kudu kena. Ponnya anak gadi ini kudu kena. Ini mar ke kerana mana. Aman itu air anda. Anak itu mar ke kerana. Allah kerana yang kena bisinya. Orang beri orang bapa utuh berkerare. Alatnya anda lecuran aku kurutkan. Apa ini sudah anda kanak kurutkan. Apa orang dengar je pergi. Allah deh. Apa apad kat bercinta ini. Yatim gaya lupa pada cinta. Ini bapa bapa orang sotte. Ini mana zakat kurutkan. Nih kurutkan. Yang mana cerita. Anda zakat irkan kerana mar ke. Yatim udah sotte. Kau zakat irkan rahadi sekolah itu khatran. Ini lah orang itu fine deal. Fine deal. Anak balai bin mar ke tevi lah. Balai bin mar irkan. Nalai, rendah itu adalah asar mila. Nalai, ini tevei, ini betul. Adanya mari bende. Inno raja sena erikin dekat. Naa, ini kerat. Ausat dalam, taburan itu ausat dalam erikirade. Etimur deh, sotte galai beten. Yawaara bandenggal. Illa deh, zakat itu alicirum. Apunin sunna daga, taburan itu ausat dalam, beru arivi parar bolia berikirade. Ini arivi kira orang yang arn dekat. Naa, Furat bin Muhammad yang boleh arivi kira. Furat bin Muhammad yang boleh arivi kira. Ibar epeti arinjer galan nasi orang dekat. Naa, ibar puyer yang tu sendai kepatau. Balai ini mana arn dekat. Puisi hadis sila puisi luaran apa dipadar panggilan hadis sila puisi lalu kuri orang yang tersandai kepada orang yang ini seperti ibu hajar orang lisan orang misan lah sorangan ini seperti biar perihat dah kalau orang kerja lah ini seperti na guru urusan anak kerja ini kerja ini puisi orang tersandai kepada orang apa ini tanggal itu biar alat kena orang nalla orang kita orang solariye pada orang level lekra ini orang alat ini hatan dari biki pada orang itu nanti dari adipatu puisi orang itu ini orang sama ini orang ini orang ini Anada hilal sotte nih ya awar tulah use pandengga, ilatih zakatnya anda sotte alicirum. Yangra hadisnya kunand baitte, apa zakat alikimendral inna arto, berse-berse kurukanum darto. Berse-berse kurutta tanah dalih yum drada sutti kit warang nete birah. Berse-berse kurukanum gara kerja tarave illa. Or kurutta porlike tirupa kurukanum gara kerja nese yade, ad tarave seiy yade orka kurutta ana sutta mai payro. Apa ida adarma, ida tan adarma kah, ida puri adarma mau. Mudahlah mah Islam ini basic ber matamah orang ke hari ini pelan jari illa. Anak dah cuti puri awar tulah borrode. Apa ini Rasulullah balik kat wangga, anda orang hari pada kiri matamah orang ker. Apa ini kali cut patingel na, apa ini ni baru sahaja kurang jorin ya. Kurutta, berse-berse kurutta burul ke endrip kurang jorin ya. Baru mudah jaga tu kurang ya, kurang lah. Baru mudah kurang lah mula. Nama baru sambal bangga ral lah kurang. Orang baru tu kurang kanak bate, jaga tu kurang tapa tapi illa. Nih masa-masa kurang kurang lah. Daily ulah kanak gelar baru itu kundo ande. Orang masa mak kurang kerja cerik deh. Anu deh jaga tu kurang. Baru kurang, masa-masa kurang, berse-berse kurang. Kurutta tu ke mara kurang mangga dah keli. Berse-berse kurang kerja keli kerja. Berse-berse kurang kurang. Orang kerja lelal orang kerja semang berse-berse kurang tu orang tuhaya irkan. Masa-masa kurta cinnna tuh ayer gan, ur warga zakat eset wujudnde, ur warga tulah bolor ruah erkin jono, nase kurup pedekna ur thoril sebaderke, ur nalla wasadi agaralau kurukumurimula, apunin naite semit weite warga kurta tapiilla, tapi yeden deketa kurutuduk mana kuruk jorrana, warga tu kuruk kuruk kerja pelle ni masa kurang kurung gan, masa sempolan wangar masa kurung gan, daily sempolan wangar daily kurung gan, daily sempolan wangar al kurang ur warga jenu kurang gan, yeli wujudnga. Nenek ulah zakat itu bolehwe. Nalik ulah zakat. Dengan kuli hura orang zakat itu kurangan. Dengan siapa pun pernah ada alau solu. Indah alau ulah orang tertegirkmaya. Anak, awal dengan kuli ya. Anak ni sini, awal zakat kurangan. Apa zakat? Ia semua kurangan. Tunggu tiangji sahabat itu ber zakat kurangan. Anak apuni makan tak mau solu. Tidak. Panakaran kuri itu naik kecil kerangga. Pergi kodi solu. Kita zakat kerma kecil kerangga. Ada pernah di rumah belajar. Apa indah orang bisa. Tiang ajar makan terang. Ia terima kurangan menbader. Kehi itu berajar. Ninggalan mana ninggalan sih niaya mana paru sendiri kan? Itulah peribarul ya. Kurutta borluk mara kurung rataya peribarul baru. Indah hadis ada pada pesawat ini ya. Apa ini rendah awal telibar sulah sulir kematang la. Peribar suhti balai cikit sehera mari potong telibar termar ketaya sulit berpang eh. Ada kerja ini balai kerma. Adatnya sehera kan? Indah unno rada nerkin kerang.
இன்னொரு எதுக்கு கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கலாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அது என்ன ஆதாரம்னு கேட்டால், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் நல்ல வசதியான ஆள், அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வட்டி தொழில் பண்ணவர், வட்டியில் நிறைய சம்பாரிச்சவர். அப்பாஸ் யார் ரசூலோட பெரியாப்பா இருந்தாலும் நிறைய வட்டியிலே சம்பாரிச்சவர். கடைசி ஹஜ்ஜில் கூட ரசூல் என்ன செய்வாங்க, வட்டியை தள்ளுபடி செய்வாங்க. அப்போ முதல்ல என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் அப்பாஸ்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தீங்களோ அசலை மட்டும் கொடுங்க, வட்டியை கொடுக்காதீங்க, என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் ரசூல் என்ன செய்வாங்க. இறுதி ஹஜ்ஜில் பணக்காரங்க சொல்ல வர்றாங்க, அப்பாஸ் நல்ல வசதியான ஒரு ஆளாக இருக்கிறார். வசதினா ஹராம், அப்போ ஹராம் கிடையாதுல, அவர் காபீரா இருக்கும்போது உள்ளது, தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளது, நிறைய பரக்கத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறார். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட போய் உமர் போய் உமருடைய உமர் ரசூல்லா காலத்தில் உமர் அனுப்பி வைக்கிறாங்க வசூல் பண்ணுறதுக்கு. அது வெளியூருக்கு கவர்னர் அனுப்புவாங்க, உள்ளூரில் உள்ள ஆளுக்கு யாரை பிடிச்சி அனுப்பி வைப்போம்ல, உமர் அங்கே தானே இருக்காரு, நீ போய் அப்பாஸ் ஜக்காத்து வாங்கிட்டு வா, இவர் லிஸ்ட்டை கொடுத்து என்ன செய்வாங்க ரசூல்லா இன்ன நாட்டிலாம் போய் ஜக்காத்து வாங்கிட்டு வா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் வந்து அப்பாஸ். அப்பாஸ் யார், ரசூல்லாவுடைய பெரிய வாப்பா, பெரிய வாப்பாவுடைய அண்ணனா தம்பியோ. பெரியாப்பாவுக்கு சின்ன வாப்பாக்கு அரபியில் ஒரே வார்த்தை தான், அதனால பெரியாப்பான்னு சொல்ல முடியாது, சின்ன வாப்பான்னு சொல்ல முடியாது, தந்தையும் சகோதரருமாங்க. அது பெரியவரா சின்னவரான்னு சொல்ல முடியாது, சில நேரத்தில் பெரியாப்பான்னு சொல்லுவோம், சில நேரத்தில் சின்ன வாப்பான்னு சொல்லுவோம். அது பெரிய மிஸ்டேக் மாதிரி கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது அந்த அரபியில் சொல்லு கிடையாது. நம்ம சின்ன வாப்பா பெரியாப்பா ரெண்டு வச்சுருக்கிறோம்ல, அரபியில் கிடையாது. பெரிய வாப்பாவுக்கு தகப்பனின் சகோதரன், சின்ன வாப்பாவுக்கு தகப்பனின் சகோதரன், அப்படி தான் அரபி வாசகம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஜக்காத்து வாங்குறது. வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் கடுமையாக போய் கேட்குறாரு, அவர் எல்லாம் தர முடியாது, போ தர முடியாண்டார் அப்பாஸ். தர முடியாதுன்னொன்னே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லாட்ட வந்து முறையிடுறாரு, நான் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்தேன், உங்கள் பெரிய பாப்பா வந்து ஜக்கா தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை காட்டுவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ அவசரப்பட்டியப்பா, அப்பாஸ்கிட்ட தான் நம்ம இந்த வருஷம் ஜக்காத்தை போன வருஷமும் வாங்கிட்டோமே. ரசூல் அப்படி சொல்லுவாங்க, இந்த வருடத்திற்கான ஜக்காத்தை நம்ம சென்ற ஆண்டே முன்கூட்டி அட்வான்ஸை வாங்கிட்டோமே, எப்படி நீ மறப்போய் கேட்ட? அப்போ அப்போ லிஸ்ட்டை கொடுத்து பொதுவாக வாங்கிட்டு ரசூல் லிஸ்ட்டு கொடுக்குறேன் வளங்க, ரசூல்லா போய் வசதியான ஆட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் அப்பாஸ்ட்டை போகும்போது மறுத்துடுறாரு. மறுத்து எதுக்கு மறுக்கிறாருன்னு கேட்டால், ஜக்கா தரமாட்டேன்னு மறுக்கலை, ஏற்கனவே கொடுத்துருக்காருல இந்த ஹதீஸ் பிரகாரம், கொடுத்து ஏற்கனவே தந்துட்டதுனால அவர் மறுத்துட்டாரு. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விட்டுருவார, அவர் போன வருஷமா நம்ம வாங்கிட்டோம்ல, இந்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை வந்து போன வருஷம் வாங்கிட்டோங்கிறாங்க. இந்த கருத்தில் பல ஹதீஸ் இருக்கு, ஒன்னே பார்ப்போம். இந்த கருத்தில் வந்து ஏராளமான ஹதீஸ்கள் கொண்டாந்து போடுறாங்க, அத்தனை ஹதீஸுமே பலவீனமாக இருக்கு. பலவீனம்னு அவங்க எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஹதீஸ்களில் அனைவருமே. இது வந்து பலவீனமானது மட்டுமில்லை, இதை விட ஆத்தண்டிக்கான ஒரு செய்திக்கு முரணாக இருக்கிறது. இது பலவீனமாகவும் இருக்கிறது. இதே அப்பாஸ் சம்பவத்தை புகாரியில் வேறு மாதிரி வருது, முஸ்லீமில் வேறு மாதிரி வருது, அதுக்கு மாத்தமாக வேறு இருக்குது, அதுக்கு நேர் முரணாக இந்த சம்பவம் திரிச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற வகையிலையும் இது தவறுங்கிறது பின்னாடி விளைக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு ஜக்காத் என்பது வந்து அடுத்த வருஷத்து ஜக்காத் இன்னைக்கு வாங்க ஏழுமா, ஜக்காத்துனா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்கணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி ஜக்காத்தை கொடுத்துட்டேன், 100,000 ரூபாய்க்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன், அடுத்த வருஷத்துக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இது இப்படி நடக்க முடியுமா உலகத்தில்? அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு சொன்னால் அடுத்த வருஷம் எனக்கு 100,000 இருக்குமா, எனக்கு 50,000 இருக்குமா, அல்லது 10,000 இருக்குமா, இது இல்லாமல் கூட போயிடுமா? எப்படி அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு எதை வச்சு கணக்கு பண்ணுவீங்க? இப்போ இந்த இப்போ இருக்கிறதுக்கு இதை கணக்கு பண்ணுறது ஓகே, இப்போ என்ன இருக்காது ஜக்காத்தை கொடுப்பான், கொடுத்துட்டான்ல இந்த அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கணும், 100,000 கொடுத்துட்றாரு, அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்துட்டா என்ன செய்வீங்க? 9,000 ஜக்காத் எங்கே போகிறது? அப்போ அடுத்த வருஷம் இந்த 100,000 லாஸ் ஆகிட்டார்னா நீங்கள் அநியாயம் வாங்கியிருக்கிறீங்களே. ஜக்காத்து கடமையாகாத ஒரு ஆள்கிட்ட ஜக்காத்து வாங்கினதை வருமா இல்லையா? அப்போ ஜக்காத்து அதிகமான ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கிட்ட கம்மியாக வாங்குற மாதிரி வரும், அல்லது என்ன செய்யணும், கம்மியான ஜக்காத்து வாங்குறவர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கின மாதிரி வரும். ரெண்டும் பாவம்தான மார்க்கத்தில், ரெண்டும் செய்யக்கூடாதுல. அப்போ வந்து போன வருஷமே வாங்கிட்டு சொல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் நீங்கள் ஜக்காத்து நீ கேட்டு போகிறிய, இந்த வருஷத்துக்கு தர வேண்டிய ஜக்காத்தை போன வருஷமே அவர் தந்து விட்டார்னு சொன்னால் அது எப்படி தர முடியும்? அப்போ போன வருஷம் தந்தது என்ன, இப்போ என்னன்னு கணக்கு பார்க்க வேணாமா? அப்போ குறைஞ்சபட்சம்
ரசூலுல்லாஹ் அவ்வளவு கணக்கு பார்க்காத ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதனையை சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எப்படி சொல்லியிருப்பாங்க, அப்படியா எவ்வளோ எவ்வளோ சொன்னார், போன வருஷம் எவ்வளோ இருக்குது, என்னை கால்குலேட் பண்ணு கணக்கிட்டு அப்படியா சொல்லியிருக்கணும். குறைஞ்சபட்சம் போன வருஷம் இவ்வளோ தந்தாருப்பா ஜக்காத்து, 1 லட்சம் தந்துட்டாரு, இப்போ 1 லட்சம் தான் இருக்கா, அவர் 2 லட்சம் தான் இருக்கா, எவ்வளோ கணக்கு சொன்னார் அப்படி கேட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படி கரெக்ட் பண்ணி இருந்தால் கூட சரியாக வரும். அப்போ வந்து இப்போ கிணத்துல மாட்டை போட்டுட்டு வேலை பேசுகிற மாதிரி இதுக்கு என்ன என்னன்னு தெரியல. ஜக்காத்து வாங்குறது அடுத்த வருஷத்து ஜக்காத்தை வந்து முன்கூட்டியே வாங்கிவிட்டோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இவரை காப்பாற்றுறதுக்காக சொன்ன மாதிரி வருகிறது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இந்த கருத்துப்பட உள்ள எல்லா ஹதீஸுகளுமே இது டேஞ்சரான கருத்தாக இருக்குது. இப்படி ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. முன்கூட்டி ஜக்காத்து வாங்கலாமான்னு இவர் அறிஞர்கள்ட்ட கேளுங்க. ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒரு 5 வருஷத்து ஜக்காத்து தாங்கன்னா என்ன செய்வார், 5 வருஷம் எப்படி தரும, 5 வருஷம் நான் என்ன நிலைக்கு இருப்பேன், எவ்வளோ இருக்கு என்ன எனக்கு தெரியும், மறைவான ஞானம் இதெல்லாம், இதெல்லாம் என்னது மறைவான விஷயம், இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, வாங்க போறவருக்கும் தெரியாது கொடுக்குறவருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் வந்து எந்த இன்னல்லாக சுத்த ரிசுக்கலிமே எஸ்ஸாவோ எகதீர் அல்ல, நாடியவருக்கு தாராளமாக கொடுப்பான், நாடியவருக்கு கம்மியாக கொடுப்பான், அவங்க கையில் உள்ளது அது யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. ஒமா ததிரி நப்சுன், 5 மறைவான விஷயங்களில் ஒன்று என்னன்னு கேட்டால், ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன சம்பாதிப்போமே என்று எவனுக்கும் தெரியாது. நாளைக்கு எவன் தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், இவர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது தெரியுது. இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த வருஷம் ஜக்காத் வாங்குறது என்ன, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் கிடைக்க முடியுது, எப்படி இது இஸ்லாமா இது, இது ஒரு ஆதாரமாக காட்டுறீங்களா, இதான் இஸ்லாமிய இல்முல் மறைவான ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொல்வது தப்பு இல்லையா. கணக்கு பார்க்காம கூட்டாம்போக்கில் வாங்குறதுக்கு பிறகு ஜக்காத்து துல்லியமாக கணக்கு பார்த்து இவ்வளோ இருக்குது அதுக்குரிய சதவீதம் கொடுன்னு கேட்டதானே ஜக்காத்தாக. இந்த அறிவிப்பாளர் நிறைய குணம் இருக்குது, அதோட அதோட முக்கியமான புகாரி முஸ்லீம் அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்குது, அதை ரெண்டாவது விளைக்கிறோம். இப்போ பேசிக்காக இதை விளைக்கிறீங்க, இது சொல்கிறவங்க வந்து அப்பாஸ் சம்பவத்தையும் காட்டுவார்கள், இதில் வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு வருதான், இதில் அந்த கருத்து வரவும் இல்லை, வந்தவருக்கு வரல ரெண்டு அது அடுத்த வருஷத்து கணக்குன்னா வேறு புது புது வரவுக்கு தான் அந்த அந்த ஜக்காத்து வாங்கினான்னு அர்த்தம் வருது. ஒரு பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்து இது தரவும் இல்லை ஒரு பேச்சுக்கு. அடுத்த வருஷம் ஜக்காத்தை வாங்கிட்டாருன்னு சொன்னால் அடுத்த வருஷத்துடைய வரவுக்கு தானே வாங்கினாரு, இந்த வருஷத்துடைய ஜக்காத்தை 2 டைம்ஸ் வாங்கலையே, இந்த வருஷம் வாங்கின பொருளுக்கு இன்னொரு தடவை ஜக்காத்து வாங்குறதுன்னு உங்களுடைய வாதம், அந்த வாதம் இதில் இல்லை. அதான் 2 தடவை ஒரு பொருளுக்கு வாங்கினார்கள்ங்கிற கருத்து இது தரவே இல்லை. இது உண்மைன்னு வைத்து கொண்டால் கூட இந்த வருஷத்தை வாங்கிட்டு அடுத்த வருஷம் ஒன்று வரும்ல, அதுக்கு 1 தடவை வாங்கியிருக்கிறார், இந்த வருஷத்துக்கு 1 தடவை வாங்கிட்டார், அடுத்த வருஷம் அவர் சம்பாதிப்பார்ல அதுக்கு 1 தடவை வாங்கினான்னு வருமே தவிர ஒரே பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்து இது தரல. இப்படி சுற்றிக்கிட்டு வரணும், அப்படி கஷ்டமாக்கி காட்டணுங்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்று சொன்ன உடனே வருஷ வருஷம் கொடுத்தா காட்டி அருமை இல்லை வசதி உள்ளவர்களுக்கு வருஷ வருஷம்னா 90, 80, 70, 60, 30, 40 ஜீரோவில் போயிருமே, ஒன்றுலாம் போயிடுவோமே, பேசாமல் கொடுக்காம பாவியாக தான் போக போகிறோம், அது இப்போ பாவியாக போயிட்டு போகிறோம், என்னைக்காவது பாவியாக போக போகிறோம், அதுக்கு இன்னைக்கே பாவியாக போயிட்டு போகிறோம், அதனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கூடுதல் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு விவரமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.